வணக்கம். உலக நாடுகளில் ரொம்ப பவர்ஃபுல்லான கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமெரிக்காவே பார்த்து அஞ்சுற அளவுக்கு இருக்கிற ஒரு நாடு தான் வந்து சீனா. ஆனால் அந்த சீனா அமெரிக்காவே பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிற அந்த சீனாவை அச்சுறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத உயிரினம், ஒரு வைரஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ். இந்த வைரஸ் வந்து சீனா அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்கிற உவான் அப்படிங்கிற நகரத்தில் ஒரு சந்தை இருக்கு. அங்க வந்து விலங்குகள்லாம் விற்பாங்க, கடல் வாழ் உயிரினங்களோட சந்தை அது. அங்க பாத்தீங்கன்னா நரி இருக்கு, நரி விற்பாங்க, பூனை, பாம்பு, இந்த மாதிரி உயிரினங்கள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்கள் இதெல்லாம் வந்து விற்பாங்க. அங்க வந்து மக்கள் வந்து அந்த சந்தையில அதெல்லாம் வாங்கிட்டு போய் சமைச்சு உண்ற பழக்கம் இருக்கு. அந்த சந்தையில இருந்துதான் இந்த வைரஸ் உருவானதா, கொரோனா அப்படிங்கிற வைரஸ் வந்து மக்களிடையே பரவானதா வந்து ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். இந்த வைரஸால தாக்கப்பட்டு சீனாவில் இது வரைக்கும் 25 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா 850 பேருக்கு மேலே இந்த வைரஸால பாதிக்கப்பட்டதா வந்து அந்த அரசு கண்டறியப்பட்டிருக்கு, அந்த அரசு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டதுனால அந்த நகரத்தை வந்து சீனாவோட மற்ற நகரங்கள்ல இருந்தும் மற்ற பகுதிகளில் இருந்தும் முற்றிலுமாக துண்டிச்சு அந்த உவான் அப்படிங்கிற நகரத்துக்குள்ள யாரும் வெளியிலேருந்து உள்ள போகவும் கூடாது, அந்த நகரத்துலேருந்து யாரும் வெளியே வரவும் கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடை விதிச்சு அந்த நகரத்தில் இருக்கிற மக்களை வந்து அந்த நகரத்துக்குள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெளியே விடல, ஏன்னா வந்து வைரஸ் பரவிடக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் அந்த வைரஸ் வந்து பல நாடுகளில் வந்து பரவிடுச்சு, அமெரிக்கா, அரபு நாடுகள் மற்றும் வந்து பல நாடுகளில் பரவிடுச்சு. இது வந்து இந்தியாவில் பரவிடுச்சா அப்படின்னு கேட்டால் இன்னும் வந்து இந்தியாவில் பரவிச்சா பரவலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்கல, ஏன்னா இது வரைக்கும் பரவலை அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாராவது பாதிக்கப்பட்டு உயிரிழந்தால் மட்டும்தான் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு ஏதாவது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் நமக்கு தெரிய வரும் இது இந்த வைரஸ் வந்து இந்தியாவிலும் பரவியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கிடைச்ச தகவலின்படி இந்தியாவுக்குள்ளே இந்த வைரஸ் பரவலை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்திய நாடு வந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கே ஏர்போர்ட்டில் வந்து பயங்கரமாக செக்கிங் பண்ணுறாங்க. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவங்க யாரும் வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பயங்கரமான ஆய்வுகள் மற்றும் சயின்டிஸ்ட் ஒரு பக்கம் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு சைடு வந்து செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வைரஸால் பாதிக்கப்பட்ட யாரும் உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த வைரஸ் வந்து எப்படி வந்து உருவாச்சு, எப்படி மக்கள்கிட்ட பரவச்சு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சீனாவில் வந்து ஆராய்ச்சி பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீன மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, இந்த விஷத்தன்மை குறைவாக இருக்கிற கட்டுவிரியன் பாம்பை இவங்க சாப்பிட்றாங்க, அந்த கட்டுவிரியன் பாம்பு மூலயமா தான் வந்து இது பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு முன்னாடி இருந்த வைரஸஸ் நிறையா பார்த்தீங்கன்னா இந்த வௌவால்கள் மூலமாக பரவிச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் இந்த வைரஸும் வௌவால் மூலயமாவும் பரவி இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌவால் வந்து ஒரு காரணி அவ்வளோதான், ஆனால் வந்து வைரஸ் உருவான இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு கிட்ட இருந்து தான் உருவாயிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வௌவாலை சாப்பிட்ற பழக்கம் உள்ள சில கட்டுவிரியன் பாம்பு, விஷக்குறைவான கட்டுவிரியன் பாம்புகள் சீனாவில் நிறையா இருக்குது. அந்த வௌவாலை சாப்பிட்ட அந்த கட்டுவிரியன் பாம்புக்கு உடல்நிலை பாதிக்கும் போது அதனால் அந்த உடல்நிலை பாதிக்கும் போது ஏற்படுற அந்த பாம்போட உடலில் ஏற்படுற அந்த வைரஸ் தான் வந்து கொரோனா வைரஸ். அந்த உடல்நிலை பாதிக்கப்பட்ட டைமில் தான் அந்த பாம்போட உடலில் அந்த வைரஸ் உருவாயிருக்கு. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட அந்த பாம்பை பிடிச்சிக்கிட்டு வந்து சந்தையில் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க. அந்த வைரஸ் பாதிக்கப்பட்ட பாம்பை தான் வந்து சிலர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க சீனாவில், அந்த உவான் அப்படிங்கிற சந்தையிலேருந்து வாங்கி மக்கள் சாப்பிட்ருக்காங்க. அது மூலியமாக தான் வந்து மக்களுக்கு பரவி இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா அந்த வைரஸ் வந்து அப்படியே காற்று வழியாக பரவி இருக்குது, மற்ற நாடுகளுக்கும் வந்து இந்த நோய் வந்து அந்த வைரஸ் வந்து பரவி இருக்குது. இப்போது இந்த வைரஸ்னால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும், இந்த வைரஸ் எப்படியெல்லாம் பரவும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த வைரஸ்க்கு இது வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்கலை. இது எப்படி வந்து மனுஷனோட உயிரை கொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஜலதோஷம் மாதிரி தான் வந்து ஆரம்பிக்கும், மூக்கில் சளி ஒழுகிறது, இருமல், தும்மல் அந்த மாதிரி தான் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கும். ஆனால் அது நுரையீரலை பாதித்து அந்த நுரையீரலை செயலிழக்க வச்சு மூச்சு திணறல் ஏற்படுத்தி மனுஷங்களை கொல்லுது. இந்த மாதிரி வந்து சீன தெருக்களில் அந்த உவான் அப்படிங்கிற பகுதியில் வந்து நிறையா மக்கள் ரோட்டிலே விழுந்து செத்ததாக தகவல்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து மூச்சு திணறல் அந்தளவுக்கு கடுமையாக இருக்குமா வந்து நுரையீரலை செயலிழக்க வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதிக கூட்டங்கள் கூடுற இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி அதிகமா கூட்டங்கள் கூடுற இடத்த நம்ம அவாய்ட் பண்ணணும், இல்ல அதிகமா கூட்டம் கூடுற இடத்துல வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணணும். ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம தும்மறது மூலியமாகவும் இருமறது மூலியமாகவும் இந்த வைரஸ் வந்து பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா காத்து மூலியமா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட சிம்டம்ஸே அதுதான், சளி பிடிச்சா வந்து இருமல் தும்மல் இருக்கும்ன்றதுனால அது தும்மும் போது இருமும் போது இது கண்டிப்பா மற்றவங்களுக்கு பரவும், கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம் வந்து விலங்குகள் மூலியமா பரவும் அப்படின்னு சொல்றாங்க. அன்ஹைஜீனிக்கா இருக்கிற எந்த விலங்குகள் பக்கத்துலயும் நம்ம போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது, நமக்கு சேஃப்டி. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மாமிசம் சாப்பிட வேண்டாம், மாமிசத்தால வந்து பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சேஃப்டியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வைரஸ்ல இருந்து நம்மளை நம்ம காப்பாத்திக்கலாம்.